இன்ஃபோசிஸ் கேம்பஸ் 2002 337 ஏக்கர் மூலமாக வந்துட்டு இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிச்சிருக்காங்க. இது ஸோ இங்கே வந்துட்டு வாஷிங் மிஷின் இருக்குது. முக்கியமான விஷயம், இந்த மைசூர் இன்ஃபோசிஸ் கேம்பஸ் உள்ள ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் இருக்குது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இது உள்ளேயே 6 ஹெலிபேட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான படத்தில் வந்திருக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிக்ஸ் கண்டன் தமிழ். நான் உங்கள் சுஹேல். நான் இன்றைக்கி மைசூர் இன்ஃபோசிஸ் கேம்பஸ்க்குள்ளே வந்திருக்கேன். இந்த இன்ஃபோசிஸ் கேம்பஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண போகிறேன். என் சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேம்பஸ் உள்ளே வந்தோடனே ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்ச அப்புறமா இந்த மாதிரி ஒரு காரில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. போகிற வழியே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும், க்ளீனாக இருக்கும் ஃபுல்லாகவே. அந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்துட்டு எம்ப்ளாயீஸ்லாம் ஒர்க் பண்ணுற இடம். அதெல்லாம் வந்துட்டு தனியாக இருக்கும். இங்கே போகிற வழியில் வந்து நிறைய மரம் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்களா இந்த கண்ணாடி போட்ட பில்டிங், இதுவும் வந்துட்டு ஒரு வகையான ஒர்க் பண்ணுற இடம் தான். இதுவும் இங்கே ட்ரைனிங்கில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கெலாம் வந்துட்டு ரூம்ஸ் தருவாங்க, அது கொஞ்ச நாளைக்கு தருவாங்க. அந்த ரூம்ஸ் தான் இதுவும். அதுவும் வந்து நான் தனியாக வந்துட்டு ஒரு வ்ளாக் மாதிரி எடுத்து போடுறேன் ரூமுக்குன்னே தனியாகவே. சப்போஸ் உங்களால் ரொம்ப தூரம் நடக்க முடியலன்னா இந்த மாதிரி சைக்கிள்ஸ் நிறையா இருக்கும். இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு சில இடம் வரைக்கும் போயிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு சைக்கிளை பார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். என்ன தான் மரம் செடியெலாம் இருந்தாலும் க்ளீனாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்பப்போ பெருக்கி இந்த இடத்த. இப்படி தான் இருக்கும், ஃபுல்லாக மரம். இங்கே நிறைய மரம் பார்க்கலாம், நிறைய செடி கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இங்கே பார்க்கலாம். நல்லா க்ரீனிஷாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி க்ளீனாக இருக்குது, முக்கியமான விஷயம் க்ளீனாக இருக்குது. இந்த மரம் செடிலாம் காஞ்சி போகாமல் இன்னும் வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறதுனால தண்ணி வந்துட்டு நிறையா போகுது. ஸோ அதனால வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்குது. இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் மோஸ்ட்டாக வந்துட்டு பெரிய பெரிய மீட்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக வந்துட்டு டவுன் ஹால்ஸ்லாம் வந்துட்டு இங்கே தான் கண்டக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டெயினும் இருக்குது, அது வந்துட்டு பர்டிகுலர் டைம்ஸ் மட்டும்தான் வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிடுறாங்க. பட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க, பாராட்டலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. அந்த எண்டு வரைக்கும் போகலாம், பட் போகிறதும் வேஸ்ட் தான். இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு சைக்கிள் ஏரியாவுக்கு போகலாம். இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்க, நான் ஸ்டார்டிங்கில் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த ஏரியா தான் இது. இங்கே நிறைய சைக்கிள் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு சைக்கிள்லையும் நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க. சைக்கிள் கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு, ஏன்னா இங்கே அப்பப்போ வந்துட்டு ரிப்பேர் பண்ணி பண்ணி வைப்பாங்க ஏதாச்சும் ஆச்சுன்னா. ஸோ அங்கே இங்கே சைக்கிள் இருக்கும், நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம். அதே மாதிரி நேம் போர்டும் இருக்கும், நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்கன்னா டேரெக்ஷன் போட்டு நேம் போர்டு இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே போகணுமோ போயிடலாம். பட் சைக்கிள் வந்துட்டு போகிறதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ஒரு சில ஸ்பாட்டுகள் நீங்கள் சைக்கிளில் போக முடியாது. இங்கே அங்கங்கே சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கும், நீங்கள் எங்கே வேணால் நிப்பாடலாம். அந்த சைக்கிள் ஸ்டாண்டில் எங்கே வேணால் நிப்பாடலாம். அதே மாதிரி சைக்கிள் ஓடும்போது எப்படி ஆகும்னா, இந்த இது ஃபுல்லாகவே மவுண்டன் மாதிரி தான், மலை தான் இது. ஸோ ஏறல் இறங்கலாக இருக்கும். இறங்கும்போது ஈஸியாக இறங்கிட்டு போயிடலாம் நம்ம சல்லுன்னு. ஏறும்போது ப்ரெஷர் தந்து ப்ரெஸ் பண்ணும்போது தான் மூச்சு வாங்கும், டயர்டாகும். அது வந்துட்டு சூப்பர் மார்க்கெட், அதை வந்துட்டு நான் காட்டுறேன். இன்னும் ரவுண்டாக ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அந்த பில்டிங்கை தான் இப்போ நோக்கி நம்ம போகிறோம். அந்த பில்டிங் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுற முன்னாடிலேருந்து. இந்த மாதிரி பில்டிங்ஸ் தான் நிறையா இருக்கும், கண்ணாடி பில்டிங்ஸ் இங்கே. அதே மாதிரி வந்துட்டு அந்த ரவுண்ட் பில்டிங் காட்டணும் பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே பேக் சைடு இது. நம்ம ஃப்ரண்ட் சைடு போகலாம். இப்போது இதுக்குள்ளே இருக்கிற GC2 ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங் காட்ட போகிறேன். அந்த பில்டிங் தமிழ் படம்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபேமஸான படத்தில் வந்திருக்கு. எந்த படம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் இல்லைன்னா கூட நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன் எங்கே இருக்குன்னு, எந்த படம்னு. இதோ இந்த பில்டிங் தான், அது ரொம்பவே ஃபேமஸான படம். நான் எண்டில் வந்து சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கேட் மூலியமாக தான் நம்ம வருவோம் உள்ளே. மோஸ்ட்டாக இந்த கேட் மூலியமாக வர மாட்டோம், கேட் 2 வழியாக தான் வருவோம். இந்த கேட் மூலியமாக ஒரு சில டைம் வர சான்ஸ் இருக்குது, அதுவும் பெரிய பெரிய ஆளுங்க, நம்மளாம் கிடையாது. அந்த கேட்டில் வந்தோடனே இந்த பில்டிங் தான்.
GC2 இந்த பில்டிங் பேர். எவ்வளோ அழகாக கட்டியிருக்கானுங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது ஃபுல்லாகவே. அதோட உள்ளே வந்துட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்கும் இது. ஸோ ஆக்சுவலாக இந்த கேட்டில் வரமாட்டோம், அங்கே கேட் டூவில் வந்து என்ட்ரிலாம் போட்டு நம்ம பாஸ்லாம் வாங்கிட்டு அந்த பக்கமாக தான் நம்ம என்ட்ரன்ஸே வருவோம். இன்ஃபோசஸோட ஒன் ஆஃப் தி கோ ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர் நாராயணமூர்த்தி. அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி சேர்மேன், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், பிரசிடென்ட், அப்புறமா சீஃப் மென்டராக வந்துட்டு இங்கே இருந்திருக்காரு. இந்த ஐகானிக் பில்டிங்கை வந்துட்டு டிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா அஃபீஸ்னு ஒருத்தவர் தான். இன்ஃபோசிஸ் கேம்பஸ் 2002 337 ஏக்கர் மூலமாக வந்துட்டு இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது சுற்றி 337 ஏக்கர் அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த கேம்பஸ்னு. அங்கே தெரியுது பார்த்தீங்களா க்ரீனாக வந்துட்டு, அது வந்துட்டு ஹெலிபேட். இங்கே வந்து மொத்தம் 6 ஹெலிபேட் இருக்குது. ஸோ அப்போ பார்த்துங்க இங்கே வந்துட்டு எவ்வளோ பெருசாக இந்த இடம் இருக்குன்னு ஹெலிபேட் வைக்கிற அளவுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளான்ட்டுக்கும் கீழே வந்துட்டு அவங்க அந்த பிளான்ட்டோட நேம் போட்டுருக்கானுங்க. ஸோ புது பிளான்ஸ் எல்லாத்துக்கும் அப்படி நேம் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே 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 இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அவங்க வந்துட்டு நிறையா பிளான்ஸ் வந்துட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு இடம் காலியாக ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் தராங்க இங்கே. அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், எல்லோரும் ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி இந்த வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்க. எல்லாமே ஃப்ரீ தான். எம்ப்ளாயி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் கோர்ட் இருக்குது. இப்போ யாரும் விளையாடல, ஃபுல்லாக டென்னிஸ் கோர்ட் இது. இங்கே அதுக்கு பேக் சைட் தெரியுது பார்த்தீங்களா, அதுவும் டென்னிஸ் கோர்ட் தான். இப்போ நிறையா வாங்கி போட்டுருக்கிறதுனால இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு இதுக்காக நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, நிறையா வந்துட்டு இடம் விட்டுருக்காங்க. அதே மாதிரி ஒரு கோர்ட் இல்லாமல் 4-5 கோர்ட் வந்துட்டு இவங்க ஒரே இதில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. டென்னிஸ் கோர்ட் மொத்தம் 6-7 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் பேர் வந்து கிளே கோர்ட்டு, இந்த கோர்ட் பேர் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது கிரிக்கெட் பிச்சுக்குள்ளே போகலாம். கிரிக்கெட் பிச்சு இங்கே வந்துட்டு ஒன்று இருக்குது மெயின் பிச்சு, அது ஸ்டிச்சஸ் பால் விளாட்றதுக்கு. இன்னொரு வந்துட்டு கிரவுண்ட் மாதிரி இருக்குது, அங்கே வந்துட்டு யார் வேணால் வந்து எம்ப்ளாயிஸ் யார் வேணால் விளையாடிக்கலாம். ஸோ அங்கே உட்காந்து நம்ம வந்துட்டு ஃபுல்லாக மேட்ச் பார்க்கலாம். பிளேயர்ஸும் அங்கே உட்காந்துட்டு நெக்ஸ்ட் விக்கெட் ஒரு ஒரு விக்கெட் விடும் போது எந்திச்சு வருவாங்க. பவுண்ட்ரி லைன் இங்கே வச்சுருக்காங்க. பிச்சு சென்டரில் இருக்கும் இங்கே. எவ்வளோ பெருசு பாருங்கள், இதுவும் நல்லாவே இருக்குது. ஆக்சுவல் கிரவுண்ட் மாதிரி இருக்காது, பட் விளையாடுறதுக்கு இது நல்ல இடம். ஸ்டிச்சஸ் பால் அதுவும். ஸோ அதுதான் பிச்சு. ஸோ பிச்சு சரியில்லைனா அவங்க வந்துட்டு திருப்பி அந்த இது வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து சரி பண்ணுறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான பிச்சு வச்சுருக்காங்க, நெட்ஸ்லாம் போட்டுட்டு. இந்த பீச் பார்த்தீங்கன்னா காமன் பீச், இங்கே வந்துட்டு நிறைய பேர் விளையாடலாம். டென்னிஸ் பாலில் விளையாடுறதுக்காக இந்த பீச் வச்சுருக்காங்க. அது வந்துட்டு ஸ்டிச்சஸ் பாலில் மட்டும்தான் அந்த பீச்சில் விளையாட முடியும். இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்து விளையாடுவாங்க. ஸ்போர்ட் ஈவெண்ட்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு கண்டக்ட் பண்ணும்போது இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் எல்லாமே, ரன்னிங் ரேஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே நடக்கும். இங்கே போத் ட்ராக் ஈவெண்ட், ஃபீல்ட் ஈவெண்ட் ரெண்டுமே நடக்கும். அங்கே இருக்கிறது வந்துட்டு ஃபுட்பால் கோர்ட்டு, இதுக்கு நடுவில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நல்லா வந்துட்டு ஆக்குப்பை பண்ணுவாங்க ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் நடத்தும் போது. பேஸ்கெட் பால் கோர்ட் ரெண்டு இருக்குது இங்கே, அங்கே ஒன்று இங்கே ஒன்று. வாலிபால் கோர்ட் ஒன்றே ஒன்றா இருக்குது போல். முக்கியமான விஷயம், இந்த மைசூர் இன்ஃபோசிஸ் கேம்பஸ் உள்ள ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் இருக்குது. அந்த தேட்டர் வந்துட்டு வீக்கெண்டில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒன்று பேபிள் தான், அது வந்துட்டு நல்லா க்ளீனாக இருக்குது, நல்லா வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன்று அதே மாதிரி நான் இப்போ வந்துடுற டைமில் வந்துட்டு அது மெயின்டெனன்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் நான் அந்த இதை வந்துட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி இங்கே வந்து தண்ணி, அந்த ஃபவுண்டைன் மாதிரி தண்ணி வந்துட்டு போயிட்டே இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும், இது லைவாக இருக்கும் இது பார்க்க. பட் இப்போ வந்துட்டு மெயின்டெனன்ஸ்னால வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இது எல்லாமே. மெயின்டெனன்ஸ்னால வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளால் வந்துட்டு உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஃப்யூச்சரில் இது ஓப்பன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் போயிட்டு இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள் ஃப்யூச்சரில். மைக்பி 1 மந்த்துக்குள்ளே இது ஓப்பன் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. மைக்பி ஓப்பன் பண்ணிட்டா நான் கண்டிப்பாக வந்துட்டு போய் பார்க்குறேன். இதை மொத்தம் 8 ஃபுட் கோர்ட் கிட்டே இருக்குது. 8 ஃபுட் கோர்ட் இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன ஃபுட் கோர்ட் உள்ளே வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் மாதிரியும் ஒரு 2 இடத்துல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய சூப்பர் மார்க்கெட், இந்த மல்டிப்ளெக்ஸ் பக்கத்துலேயே வரும் அந்த சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன், இல்லை ஷார்ட்டாக போட்டுட்டு அதுக்குன்னு தனியாக மெயின் ஒரு பெருசாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அதுவும் செம பெருசாக இருக்குது இங்கே.
சூப்பர் மார்க்கெட் மேலே வந்துட்டு ஜிம்மு ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குது, அதையும் காட்டுறேன். சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் வந்துட்டு ஒரு அப்போலோ இதுவும் இருக்குது, சலூனும் இங்கே இருக்குது, கேம்ஸு இன்டோர் கேம்ஸ் விளாட்றதுக்கான இடமும் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். ஸோ இதுதான் சூப்பர் மார்க்கெட், இதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் ஃப்யூச்சரில். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ் மாதிரி டேபிள் டென்னிஸ், கேரம், செஸ்லாம் விளாட்லாம் உள்ள. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம், இன்டோர் கேம் என்னென்ன இருக்கும் இங்கே மோஸ்ட்டாக இருக்கும் இங்கே. ஸோ இங்கே உட்கார்றதுக்காக ஸ்டூல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் ஏடிஎம் மிஷினும் இருக்கும், இங்கே நிறைய இடத்துல ஏடிஎம் மிஷின் இருக்குது. இப்படி தான் வந்தோம் நம்ம. ஸோ இது கிளாஸ், இது க்ளீனாக இருக்கு பாருங்கள். டேபிள் டென்னிஸ் விளாட்றதுக்குன்னு நிறையா வந்துட்டு இது வச்சுருக்காங்க, டேபிள் டென்னிஸோட இது. கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் இங்கே, இங்கே வந்துட்டு நீங்கள் வெறும் உங்களோட ஐடி கார்டு கொண்டு வந்தீங்கன்னா ஃப்ரீயாக விளையாட விடுவாங்க. பட் குறிப்பிட்ட டைமிங் தான், வீக் எண்டுக்கு வந்துட்டு தனி டைமிங், வீக் டேஸ்க்கு தனி டைமிங். இங்கே பார்த்தீங்கன்னா செஸ் போர்டும் இருக்கும், பட் காயின்ஸ்லாம் நீங்கள் தான் வந்துட்டு கொண்டு வரணும். செஸ் போர்டுக்கும் சரி கேரமுக்கும் சரி நீங்கள் தான் கொண்டு வந்து இங்கே விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் சூப்பர் மார்க்கெட், இது வந்துட்டு தனியாக வந்துட்டு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், அதையும் வந்துட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து நான் போடுறேன். சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் வந்துட்டு சலூன் இருக்குது, இந்த சலூன் வந்துட்டு நீங்கள் முடியாதான் நீங்கள் வெட்டிக்கலாம். ஸோ மென்ஸ் சலூன், இந்த சலூனுக்கும் டைமிங் இருக்குது, இந்த டைமிங் தான் நம்ம வந்துட்டு இது பண்ண முடியும். அதுக்கு அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கான இது, லேடிஸ்க்கான ஒரு இது வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்போலாம் ஃபார்மசி, இங்கே ஒரு சில டைம் வந்து டாக்டர்ஸும் இருப்பாங்க இங்கே, நீங்கள் டாக்டர்ஸ் இது பண்ணால் கூட பண்ணலாம். ஸோ இது முடிஞ்சு வந்தோடனே நம்ம இந்த வழியாக தான் நம்ம வந்துட்டு மேலே போயிட்டு ஸ்விம்மிங் ஃபூல் போகணும், அந்த ஸ்விம்மிங் ஃபூல் நான் காட்டுறேன். ஏடிஎம் மிஷின் இருக்கும், பட் மோஸ்ட்டாக வந்துட்டு எல்லாமே ஐசிஐசிஐ தான். ஏடிஎம் மிஷின் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணலாம்ல. அப்புறமா இங்கே வாஷிங் மிஷின், இதையும் நம்ம யூஸ். ஸோ இங்கே வந்துட்டு வாஷிங் மிஷின் இருக்குது, நம்ம கிளாத்ஸ் ஏதாச்சும் வாஷ் பண்ணணும்னா இங்கே வந்துட்டு அந்த மூட்டையில் போட்டு இது பண்ணி தந்தீங்கன்னா 1 kgக்கு வந்துட்டு அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்லா. ஃபுல்லாக வாஷிங் மிஷின் தான், 1 kg 1 kgக்கு இவ்வளோ சார்ஜ்னு சொல்லிவிட்டு இவங்க பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ இருக்கும் பாருங்கள், ஏன்னா இங்கே நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்கிறதுனால நிறைய வந்துட்டு வச்சுருக்காங்க இங்கே. மேலே தான் வந்துட்டு ஸ்விம்மிங் ஃபூல் இருக்கும், மேலே போய் பார்க்கலாம். மேலே வந்து ஜிம்மும் இருக்கும், இங்கே ஃபுல் போகலாம், போய் பார்க்கலாம். ஏன்னா ஸ்விம்மிங் ஃபூலும் வந்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்விம்மிங் ஃபூல் ஏரியா, பட் அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது, நம்மளால் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது இதை. ஸோ அங்கே ஜிம் இருக்குது, ஜிம்மையும் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேஃபிடேரியா மாதிரியும் இருக்குது, இப்போ எல்லாமே வந்து க்ளோஸில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸ். எயிட் பால் பூல்ஸ்னு ஒரு கேம் இருக்குது, வந்துட்டு நம்ம செல்லில் நிறைய பேர் விளையாடி இருப்போம். ஸோ அந்த கேம் விளையாடுறதுக்கான இடம், பட் இதுக்கும் ஒரு சில டைமிங் இருக்குது, அந்த டைமிங் தான் அலோவ் பண்ணுவாங்க. இங்கே பேட்மிண்டனுக்கான நிறைய கோர்ட் இருக்குங்க, கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 6-7 கிட்ட இருக்குங்க. பட் நான் ஃப்யூச்சரில் வந்துட்டு இன்ஃபோசிஸில் ஸ்போர்ட்ஸ்க்கான ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போகிறேன், அதையும் பாருங்கள் மறக்காமல். இன்னொரு கேம் இருக்கும், அது விளாடுவாங்க இதுக்குள்ளே, டென்னிஸ் மாதிரியே, பட் அதில் அடிச்சு அடித்து வந்துட்டு விளாடுவாங்க. இது வந்துட்டு 4 கோர்ட் இருக்குது இதில்.
இருக்கிற லிஃப்ட்டும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, அதுவும் காட்டுற பாருங்க. எவ்வளோ அழகாக போகுது பாருங்க, அப்படியே ஸ்மூத்தாக போகுது. ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் வேலியபிள் கமெண்ட்ஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபோசிஸ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ் கண்டு தமிழ் பாய். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் காட்டினோம் பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங் ஏதோ ஒரு படத்தில் வந்ததுன்னு சொல்லிட்டு, அந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப்ல எப்படியும் ஒரு நாலஞ்சு சீன் இந்த பில்டிங் வெளில எடுத்திருப்பாங்க பார்லிமெண்ட் சீன் மாதிரி. இது முக்கியமாக வந்துட்டு கிளைமேக்ஸில் ராக்கி பாய் வந்துட்டு பார்லிமெண்ட் உள்ள கன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. முடிஞ்ச நான் ஃப்யூச்சரில் இந்த பில்டிங் உள்ளே போய் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணுற நிறைய விஷயம் இந்த பில்டிங்குள்ளேயும் இருக்குது.